ஹாய், நான் உங்கள் உதய் வேல்முருகன். நாடு நமக்கு என்ன பண்ணுச்சு, நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து பதில் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் கொடுத்துருக்காரு. அவரை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ நேராக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பகுத் படா ஹே தூ, பகுத் அக்கட் ஹே தோரா மே, தேக் தேக் கேசே உக்காடத்தே அக்கட் தெரி. किसी का कोई खजाना नहीं, अपने पत्नी के याद में ऐसा रास्ता बनाया जो कि कहीं हथौड़ी और खलिछेनी के बाद जब किसी का एक पैसा नहीं लगा. दोस्तों, मेरा देश मेरे लिए क्या कर रहा है, मेरी सरकार मेरे लिए क्या कर रही है, ये सवाल छोड़कर एक अलग सवाल पूछना होगा. और वो सवाल है कि मैं अपने देश के लिए क्या कर रहा हूँ, उसके लोगों के लिए क्या कर रहा हूँ. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டேக் ஆஃப்ல பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். சாந்தார் ஜபர்ஜஸ்த் ஜிந்தாபாத், ஈ பகுனியா ஹே, ஈ ஹமார் மேரியா ஹே, தோர் காதிர் கிஃப்ட் லாயே ஹே, ஏக் பாத்ஷா நே அப்னி ராணி கி யாத் மே பனாயா தா. இத்தா சா, ஏன்னா நம்ம பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், மன்னர்கள் தன்னோட மனைவிகளுக்காண்டி வந்து பெரிய பெரிய மாளிகைகள் அரண்மனைகள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம மதுரையிலையும் நடந்திருக்கு. நாயக்கர் மஹால் எக்ஸாம்பிளுக்கு வந்து நாயக்கர் மஹால் இருந்தோ அது முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து ஆக்ராவில் வந்து ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் தன்னோட மனைவி மும்தாஜுக்காண்டி கட்டியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பெரிய மன்னர்கள். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சாலும் வந்து இப்போ நடந்திருக்க ரீசெண்டாக நடந்திருக்க ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுது. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட மனைவிக்காண்டி வந்து ஒரு பெரிய மலையவே குடைஞ்சு பாதையை உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து மவுண்டெயின் மேன், அதாவது மலை மனிதன் என்று அழைக்கப்படுற தசரத் மாஞ்சி. बोलते थे बाबा कि हम कभी नहीं मरेंगे, हम सब दिन जिंदा रहेंगे, और हम कितना के तारेंगे, पहले हम तार देंगे बाप माई के, उसके बाद गाँव के तारेंगे, उसके बाद हम जिला के तारेंगे. आज भी देखिए नहीं मरे हैं, आज भी नहीं मरे हैं, ஜிந்தா ஹே. புத்தர் பிறந்த கயா அந்த ஊரில் இருந்து, அந்த ஊரில் பிறந்தவர், அதாவது பீகாரில் இருக்க கயா. இஸ் கவுன் சே சப்சே பாஸ் கா ஷஹர் வஜீர்கஞ்ச் 70 கிலோமீட்டர் கி தூரி பர் தா. ரோஜ்கார் சே லேகர் ஹர் புனியாதி ஜரூரத் கே லியே கவுன் வாலோ கோ பஹாட் கே ஊபட் காபட் ராஸ்தோ சே ஹோகர் தூஸ்ரி தரஃப் ஜானா படதா தா. ஸோ அந்த ஊரை பற்றி தான் பேசுகிறேன். அந்த ஊரில் வந்து அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு வந்து கல்யாணமாகி தன்னோட மனைவியை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி காலையில் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அங்கே விவசாயம் பண்ணும்போது வந்து அவங்க அந்த ஆண்களோட மனைவிகள், அதாவது பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து சாப்பாடு ரொம்ப பல்கேணி தேவி. ஸோ அவங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. உச்சி வெயில் வந்து மலையில் ஏறி வந்தது தெரியாமல் கால் கால் கல்லிடறி வந்து அவங்க வந்து மலையிலேருந்து சறுக்கி இறக்க நேர்ந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவர் ரொம்பவே வந்து விரக்தியிலையும் ரொம்ப சோகத்துலேயும் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. जब तक तोड़ेंगे नहीं तब तक छोड़ेंगे, बहुत है लंबा दंगल चलेगा रे तोर हमारा. तैयार है? तैयार है. शानदार जबरदस्त जिंदाबाद. இந்த மலையை வந்து நான் எப்படியாவது உடைக்காம விட மாட்டேன். இந்த மலை தான் வந்து என்னோட மனைவியை வந்து காவு வாங்கியிருக்கு. ஸோ அதனால இந்த மலையை நான் உடைக்காம விட மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷத்தோட போய் पहाड़ में काम लगाने लगा ना तो हमारा बकरी तीन गो है, तीन गो बेच करके ये हथौड़ी छेनी लाए. हमारे पिताजी जो ऊपर जंगल में लकड़ी काटने गए थे ना, पत्नी जो खाना लेकर दिए तो पहाड़ में जो मटका है ना वो सुत्ती एलो उलियों वच्चे கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து அந்த மலையை வந்து கொடையை ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு அவர் கொடையும் போது வந்துட்டு காட்டியே தான் हल्ला, पूरे इलाके में हल्ला हो गया कि बाद दशरथ मांझी पगला गए. लोगों को लगा कि आपसे पर लगेगा, तुम तो पगला हो गया, तुम कमाने खाने वाला आदमी है, तुम इसको में कहा भिड़े हुआ है, उसको खुद
बड़े भाई जो थे पगलवा कहता था, लेकिन पागलपन में वो पहाड़ काट रहे थे। साथ ही साथ जीविका के लिए यहाँ के मुखिया जी जो थे उनके यहाँ वो हरवाही भी करते थे। तो 8 बजे से लेके 1 बजे तक हर जोतना, और 8 बजे के पहले 4 बजे भोर में आ जाते थे। तो 4 से 8 4 घंटा सवेरे, और फिर 1 बजे के बाद शाम तक। ஊர்ல இருக்க மக்கள்லாம் அவரை வந்து ரொம்பவே கேலி சித்திரமா பாத்துருக்காங்க. இவன் என்ன லூஸ் ஆயிட்டானா, வைஃப் செத்ததுல இருந்து ரொம்பவே லூஸ் ஆயிட்டான் போல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் நாளாக நாளாக அவர் குடையிறதை பார்த்து அந்த 25 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 110 மீட்டர் வந்து நீளமும் 9 மீட்டர் அகலமும் வந்து அவர் வந்து வெட்டி முடிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து 55 கிலோமீட்டரை சுற்றி வந்துட்டு இருந்த மக்கள் வந்து அந்த ஒரு கிறுக்குத்தனமான வேலையினால 15 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. அவங்களோட டிராவலிங் டைம் வந்து 15 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் அவருக்கு வந்து இன்னொன்று பகாடு காட்டினா சுரு கியா தோ காட்டே காட்டே ஏ 22 சால் தக்கே இஸ்கோ காட் கருக்கே ஆர் ராஸ்தா ஆப் தேக் ரே கி 25 ஃபீட் ஊச்சா ஆ 30 ஃபீட் சௌடா ஆர் 360 ஃபீட் லம்பா ராஸ்தா இன்னொன்று பனா தியா. அப் தோ சபி கோய் பூஜா கரனே லகா உன்கோ பரிவார் உன்கோ ஜாத் கியா கரேகா ஜித்னா உன்கோ அன் ஜாத் கர்த்தா ஹை மர்லா பர் जिंदा पर तो है नहीं था। பாபா அவருக்கு வந்து மவுண்டைன் மேன் அப்படின்ற, அதாவது மலை மனிதன்ன்ற பேர் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த தாகத் कहां से लाते हैं? ये प्रेम है, प्रेम पर बहुत बल है भगवान. அவரோட மனைவி மேலே அவர் வச்சிருந்த அன்பு தான் காரணம். ஸோ அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய மலையையும் அவரால் உடைக்க முடிஞ்சிச்சு. ஸோ மனிதன் நினைச்சா எதுனாலும் செய்ய முடியும். और इसीलिए भारत रत्न से भी सम्मानित किया जाता है, तो कम है भारत रत्न नहीं पर दुनिया का रत्न है. நாடு வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத விட இந்த நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தான் வந்து தன்னம்பிக்கை மனிதன் தசரத் மாஞ்சி. அவரோட சிலை தான் பின்னாடி இருக்கு. தசரத் மாஞ்சி கே பிரதிமா ஹை. இஸ்கா அனாவரண் அபி தக் நஹி ஹுவா இஸ்லிய பிளாஸ்டிக் சே கவர் கியா ஹுவா ஹை. இஸ் ஜகா பே தசரத் மாஞ்சி கி சமாதி ஸ்தல் ஹை. ஏ ஜோ ஜகா அப் அதுக்கு பின்னாடி வந்து அவரோட சமாதி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து தசரத் மாஞ்சியோட பேரில் வந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு வந்து நிறையவே நடத்திட்டு இருக்காங்க. मेरे पास जो सीमित साधन है उसके हिसाब से तो मैं कर दिया, लेकिन इसमें तमाम लोगों का सहयोग, आपका या समाज का, तमाम का, तो हम इसमें सक्षम होंगे. जब तक के बेटा और बेटी को पैर पर रोजगार नहीं होगा. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தசரத் மாஞ்சி தி மவுண்டைன் மேன். भगवान के भरोसे मत बैठिए, का पता भगवान हमरे भरोसे बैठा. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வார வாரம் இதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை மனிதனை பற்றி நான் உங்களோட வந்து பேசுகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது வந்து உதய் வேல்முருகன்.